ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் ஆல் யூடியூப் சேனல் இன்றைக்கி ரெண்டு மேட்ச்சாக ரெண்டு மேட்ச் பற்றி பேசுவோம் ஃபர்ஸ்ட்டு மேட்ச் வந்து ரூபி திருச்சி வாரியர் வர்ஸ் சேலம் ஸ்பாட்டன் செகண்ட் மேட்ச் திண்டுக்கல் டிராகன்ஸ் வர்ஸ் சேபாக் சூப்பர் கில்லிஸ் என்ன நடந்ததுன்னு இப்போ கடகடன்னு சொல்கிறேன் டிஎன்பிஎல் பதினெட்டாவது மேட்ச் இப்போ தான் முடிஞ்சது சேலம் வருஷம் திருச்சி திருச்சி ரூபி வாரியர்ஸ் ஆறு விக்கெட்டில் ஈஸி கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ் ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் எடுத்துவிட்டாங்க ஆஸ் யூஷுவல் ரிசல்ட் ஈஸியாக காட்டும் பட் ஐ ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட் இல்லையா சேலம் ஆஸ் யூஸ்வல் நோ இன்டென்ட்டு நோ அப்ளிகேஷன் நோ ரிதம் ஒன்றுமே இல்லை அவங்க இன்னிங்ஸில் நூற்றி பதினாறு தான் எடுக்க முடியுது ஃபார் எயிட்டு எய்ட் விஜய் விஜய்சங்கர் ஃப்ளாப்பு டூ மச் டிபென்டென்ட் ஆன் சங்கர் ஒரு மேட்ச் நம்பர் த்ரீ வராரு ஒரு மேட்ச் நம்பர் ஃபோர் வராரு இன்றைக்கு நம்பர் ஃபோர் வந்தார் ஏழு ரன்லில் அவுட் ஆகிட்டார் அக்ய் ஸ்ரீனிவாசன் ஸ்டார்டிங்கில் நாலு ஃபோர் அடிச்சார் பத்தொம்பது ரன் அப்புறம் அபிஷேக் ஃபோர்டீன் அவங்க ஃபெராரியோ கேப்டன் அவரும் ஃபோர்டீன் ஆஃப் நைன்டீன் பால்ஸ் ஐஏஎஸ் கோர் முருகன் அஸ்வின் அகெயின் ரெண்டாவது கன்சிக்யூட்டிவ் மேட்சில் ஐஎஸ் ஸ்கோர் அவர் தான் பார்த்துங்க டுவெண்ட்டி ஒன் ஆஃப் டுவெண்ட்டி ஒன் ஏழாவது நம்பர் எட்டாவது நம்பரில் வந்து ஸோ நத்திங் மச் டு சே ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்னால் ஒன்றுமே பண்ண முடியாது கொஞ்சம் அப்ளை பண்ணி கொஞ்சம் மிடில் ஆர்டருக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்டெடி பண்ணியிருந்தாலும் ஒரு ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி இருந்தாலும் ஃபைட் பண்ணலாம் ஏன்னா பதினஞ்சு மேட்ச்ச்க்கு அப்புறம் லோ ஒன் ஸ்லோவும் ஒன் ஃபிஃப்டியே கிட்டத்தட்ட சேஸ் பண்ணுறது கஷ்டமாகும் இதுவே கூட பாருங்கள் கிட்டத்தட்ட பத்தமாக அவர்கிட்ட போயிடுச்சு சேசிங்க்கு பட் தே டென்ட் அப்ளை தெம் செல்ஃப் அண்ட் சரவணகுமார் அவங்களுக்கு பிரமாதமாக ஆஸ் யூஷுவல் அட்டாக் பாலர் அவர் தான் திருச்சிக்கு ஃபோர் ஓவர்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பார் டூ ஷே அவங்க கேப்டன் லெஃப்ட் டார்ம் ஸ்பின்னர் நாலு ஓவர் பதினாறு ரன் ஒரு விக்கெட்டு மேன் ஆஃப் த மேட்ச் நேற்று கூட நான் பாகிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ் கேட்ட ஆஃபீஸுக்கு எதுக்கு ஒரு விக்கெட்டுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க இன்றைக்கி ஒரு ஒரு விக்கெட் தான் எடுத்தார் பட் குட் லீடர்ஷிப் அண்ட் டூ ப்ரில்லியன் கேட்ச் பிடிச்சார் ஸ்பெக்டாகுலர் கேட்ச் ஃபீல்டில் அந்த ரெண்டு கேட்சுக்கும் கேப்டன்ஷிப்ப்க்காக அவங்க கொடுத்தாங்க அண்ட் பொய்யாமல்லி ஆஸ் யூஸ்வல் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக நிறைய விக்கெட்ஸ் திரிச்சு கெடுத்துருக்காரு பிரேக் தூக்கு கொடுத்துருக்காரு டு விக்கெட்டு போடுறாரு ஸ்டம் டு ஸ்டம் தட் இஸ் த பியூட்டி இன்றைக்கி நாலு ஒரு இருபத்தாறு ரெண்டு விக்கெட் மதிவானன் ஆஸ் யூஸ்வல் லெஃப்ட் ஹவுன் ஸ்பின் வெரி குட் பாலர் நாலு ஓவர் கண்டினியூஸாக எல்லா மேட்சும் நாலு ஓவர் போகிறாரு இருபத்தி நாலு ஒரு விக்கெட் நூற்றி பதினாறு இஸ் நத்திங் கண்டு எனி திங் இது ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டின் ஒரு பார்ட்னர்ஷிப் போதும் இட் வில் டேக் யூ த்ரூ ஃபிஃப்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ட்டி நைன் அன்பிட்டன் பார்ட்னர்ஷிப் ஆதித்யா கணேஷ் அண்ட் ஆந்தனி தாஸ் தே டுக் த மேட்ச் அண்ட் ஈஜா ஜெயஹரி பட் டப் ஆஃப் த டேபிள் போயிட்டாங்க அவங்க மட்டும்தான் ஆறு மேட்ச் விளாடிருக்காங்க எட்டு பாயிண்ட் நம்பர் ஒன்று அட் த மோஸ்ட் ஒன்னு இல்லை டூ ரெண்டு பேருக்கு நூறு சான்ஸ் வரும் ப்ளே ஆஃப்ல உங்களுக்கு தெரியும் தோத்தா கூட எலிமினேட்டரில் விளையாடலான்னு ஸோ தேர் இன் என் ஃபென்டாஸ்டிக் பொசிஷன் சேலம் அஞ்சு மேட்ச் விளையாடி கடைசியில் இருக்காங்க பாயிண்ட்டில் மூணு பாயிண்ட் தான் இருக்குது இன்னும் ரெண்டு மேட்ச் இருக்குது ரெண்டும் ஜெயிச்சா ஜெயிச்சு அப்புறம் ரன் ரைட்டை பார்த்து நேற்று ரன் ரேட்டு அவங்க இவங்கிட்ட தோற்று இவங்க அவங்ககிட்ட தோத்து வெரி ரிமோட் ஐ திங்க் தேர் ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் வில் வெயிட் அண்ட் சி திருச்சூரில் சேஸ் பாவம் அமித் சாத்ய ஈ இஸ் ஆல்சோ அண்ட் ரன் வெரி குட் ஸ்டைலிஷ் பிளேயர் பதினெட்டு தான் எடுக்க முடிஞ்சு ரன் அவுட் ஆகிட்டார் பாவோம் அப்புறம் ஏர்லி டிப்பார்ச்சர் ஃபஸ்ட்டு வீக்கெட் சீக்கிரம் வந்துச்சு சதீஷ் அவரும் ஜாஸ்தி ஸ்கோர் பண்ணல முகமது அத்னான் கான் ஸ்டார் அவரும் இதில் ஜாஸ்தி ஸ்கோர் பண்ணல பதிமூணாப் நைன் பால் ஆகுதுன்னு ஒரு போர் ஒரு சிக்ஸ் வர நிதிஷ் ராஜகோபால் லெஃப்டாண்டை ஸ்டைலிஷ் பிளேயர் அவர் இருபத்திரெண்டு ரெண்டு பால் எடுத்தார் சுச்சுவேஷன் பார்த்து சூப்பர் கேட்ச் விக்கெட் கீப்பர் பிரமாதமாக டைவ் அடிச்சு தோனி மாதிரி பிடிச்சார் ஆனால் ஆஃப் சைடில் டைவ் அடிச்சு பெரியசாமி அவங்களோட ஸ்விங்கர் மலிங்கா மலிங்கா டைப் போலர் பி தான் பெரியசாமி ட்ரைட் இஸ் பெஸ்ட் அவர் மட்டும்தான் ரெண்டு விக்கெட் எடுத்தார்ப்பா வேறு யாராலும் விக்கெட் எடுக்க முடியல ஃபோர் ஓவர் செவன்டீன் ரன்ஸ் அண்ட் டூ விக்கெட்ஸ் அண்ட் கிளினிக்கல் பர்ஃபார்மென்ஸ் ஆதித்யா கணேஷ் அவங்களோட விக்கெட் கீப்பர் லெஃப்ட் ஹேண்ட் எப்போ பார்த்தாலும் லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷன் இருந்துகிட்டே இருக்குது உங்கள் டீமில் ஸோ அவர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஆஃப் டுவெண்ட்டி எயிட் ரன்ஸு ஒரு சிக்ஸ் தான் அடித்தார் பட் ஸ்டெடியாக காம் கம்போஸ்ட்டு கூலு அப்புறம் மாதம் மாதிரி அலட்டிக்கவே இல்லை தெரியும் கிடச்ச வரைக்கும் நின்னா நம்ம ஜெயிச்சிருவோம் மேட்ச் என்ன இசிங் ஒன்லி ஒன் ஒன் சிக்ஸுன்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் விளையாண்டாரு ரைட் ஃபுல்லி டுக் த டீம் ஹோம் அண்ட் ஆந்தனி தாஸ் அவர் கிட்டத்தட்ட அப்ரீத் இது மாதிரி அவரை பார்த்தா அவர் ஹீட்டிங்லாம் பார்த்தா எஃபர்ட்லஸாக அடிக்கிறார் பெரிய பெரிய சிக்ஸாக அடிக்கிறார் வின்னிங் ஷாட் கூட சிக்ஸ் லாங் ஆனில் ஸோ இ டூ சிக்ஸஸ் ஒரு ஃபோர் ஆஃப் இருபது பால் போலிங்கும் நல்லா போகிறேன் இன்றைக்கி ரெண்டு ஓவர் தான் போட்டார் இஸ் டேக்கிங் விக்கெட்ஸ் ஆல்சோ பிரில்லியண்ட் பேட்டிங் அண்டு முருகன் அஸ்வின் நாலு ஓவர் போட்டார் இருபத்தெட்டு ரன் ஸ்கோர் ஒன்று இல்லைன்னா அவர் என்ன பண்ண முடியும் விக்கெட் எடுக்க முடியல வெறிய விஜய் சங்கர் தான் ஒரு பவுண்டரியில் நின்று ஃபீல்ட் பண்ணார் ஒரு கமிட்மெண்ட்டே இருந்த மாதிரி தெரியல ஏதோ ஒரு டிசடிஸ்கனெக்டடாக இருந்த மாதிரி இருக்குது எனக்கு டீமில் காமெண்டேட்டருன்னு சொன்னாங்க ஒரு சீனியர் பிளேயரு கிட்டத்தட்ட பன்னெண்டு ஒன் டே ஒம்பது டி டுவெண்ட்டி நாற்பத்தேழு ஐபிஎல் விளையாடிருக்காரு சர்க்கிள் உள்ளே வந்து ஃபீல்ட் இருக்கிட்டேயும் க கேப்டன் கிட்டே டிஸ்கஸ் பண்ணலாம் உங்களோடய அட்வைஸ் பண்ணலாம் உங்களோட விஷயத்தை ஷேர் பண்ணலாம் போலருக்கு உங்களோட ஒப்பீனியன் சொல்ல எதுவுமே சொல்லலை எப்போதுமே நாலு நாலு ஓவர் போட்டார் இன்றைக்கி பதினேழாவது ஓவர் தான் வந்தார் போகிறதுக்கு சார் நான் கூட இன்ஜுரியோன்னு நினச்சேன் அப்புறம் எப்படி பதினேழாவது ஓவர் போட்டார் தெரியல ஸோ இன்ஜூரி இல்லை ஏன் ஸ்டார்டிங்கில் போலிங் போடலான்னு தெரில ஸோ இப்போ டோட்டல் ஃப்ளாப் ஷோ இந்த டோர்னமெண்ட்டை ஐ ஃபில் இன்னும் ஒரு நல்ல குட் டேலண்ட் அஜிமின் வேஸ்ட் இந்தியன் டீமுங்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது எனிவே இன்னும் பாக்கி இருக்கிற மேட்சில் என்ன பண்ணார் பார்ப்போம் இன்னும் ரெண்டு மேட்ச் இருக்குது ஸோ இதுதான் ஓவராலாக கன்வீன்சிங் வீன் கிளினிக்கல் தே ஆர் ஆன் டாப் ஆஃப் த டேபிள் அடுத்த மேட்ச் இப்போ திண்டுக்கல் வர்ஷஸ் ஜேபாக் பத்ரிநாத் வர்ஷஸ் அவங்க கோச்சு படானி ரைட் ரெண்டு பேரும் ஃபார்மர் இந்தியன் பிளேயர்ஸ் டிஎன்பிஎல் நேற்று வீக்கெண்டு ரெண்டு மேட்ச் நடந்தது இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் ரைட் ஃபஸ்ட்டு மேட்ச் சொல்லியாச்சு ரெண்டாவது மேட்ச் வந்து சேப்பாக் வாசு திண்டுக்கல் ட்ராகன்ஸ் திண்டுக்கல் ட்ராகன் டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் எடுத்துக்கிட்டாங்க ஒன்று ஃபீல்டிங் எடுக்கும்போது மைண்டு ரெடியாக இருக்கணும் தட் வி வில் பி ஏபிள் டு சேஸ் வி வில் பி ஏபிள் டு கண்டெயின் தம் டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டின்னு நான் வலையாக சொல்லிட்டுருக்க நாள் ஆக ஆக சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நூற்றம்பது சேஸ் பண்ணுறதே கஷ்டம் டாஸ் புட் த ரன்ஸ் அந்த ஸ்கோர் போர்டு புட் ஸ்கோர் போர்டு ப்ரெஷர் அந்த டீம் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய டீம் இருந்தாலும் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் எனிவே அவங்களுக்கு அதே டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் எடுத்துக்கிட்டாங்க அண்ட் தி லாஸ்ட் பை டுவெண்ட்டி ஃபோர் ரன்ஸ் என்ன நடந்தது பார்ப்போம் சே பாக் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஒன் ஃபிஃப்டி நைன் ஃபார் செவன் பென்டாஸ்டிக் ஓப்பனிங் செவன்ட்டி த்ரீ ஆஃப் செவன்ட்டி ஃபோர் பால்ஸு கௌஷிக் காந்தி கேப்டன் கேப்டன் நான் கொள்ளாண்டர் ஃபார்ட்டி ஃபைவ் ஆஃப் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஒன் பால்ஸு ஃபைவ் ஃபோர்ஸ் அண்ட் ஃபோ டூ சிக்ஸஸ் ईडी जॉब नीटली अंड जगदीशन मैन आफ द मेचर ई स्ो फार्ट ठेंटी सेवन पा मून सो फोर मून सिक्स स्ट्रे रेट आफ हड्डी एट ब्रिलियन स्कोर तरी वि वन फिफ्टी पदों इन एम फ़ार टू हंड्रेड आलो वनवी अच्छा इनो वन फिफ्टी वन सिक्स फ़ारे अकारड द्लेट सशिदेवर और ठेंटी एट यार अंडिस्ट मै सिक्स अच्छा अच्छा टोटला சிலம்பர் தான் அவங்களுக்கு நல்லா போலிங் போட்டது திண்டுக்கல் ஃபோர் ஓவர்ஸ் ஒரு மேடின் வரும் அதில் எயிட்டீன் ரன்ஸ் அண்ட் டூ வீக்கர்ஸ் ப்ரில்லியன்ட் போலிங் திண்டுக்கல் அவர் ஒண்டி தான் ஒழுங்காக போட்டார் உலவுக்கு ஒரு மேடின் நடந்திருக்குன்னா பாருங்கள் அந்த ஒன் ஃபிஃப்டி நைனில் எனிவே இது சேப்பாக்கோட இன்னிங்ஸு நீட் அண்ட் க்ளீனாக இது பிளேட் வெரி வெல் செவன் லாஸ்ட்டில் கொஞ்சம் விக்கெட் வந்தது கடை கடைன்னு பட் குயிக் ரன்ஸ் போகும்போது அது நடக்கிறது தான் ஃபஸ்ட் பேட்டிங்கில் இவங்க சேஸ் பார்ப்போம் ஒன் தேர்ட்டி ஃபைவ் தான் எடுக்க முடியுது தேர்ட்டி த்ரீ உள்ள ஓப்பனிங் கிடச்சிது பட் அஞ்சு ஓரில் தேர்ட்டி த்ரீ இஸ் நாட் என்ன எப்போது போற பிள்ளையில ஆறு ஓவர் ஃபிஃப்ட்டி அடிச்சிருக்கீங்க நீங்கள் பால் புதுசாக இருக்கும்போது ஃபீல்டு உள்ளே இருக்கும்போது சேஸிங் ஒன் ஃபிஃப்டி எடுத்துன்னு ஆறு ரன் ரெண்டு எட்ட போனால் பின்னாடி வந்து பத்து பன்னெண்டு நிற்கும் ரைட் அருண் பதினெட்டு ரன் எடுத்தார் பதினேழு பாலில் ரன்ன பால் வெல்நாட் ஹேல் மூணு ஃபோர் அடித்தார் ஹரி நிஷாந்த் அவர் தான் அவங்க கேப்டனு தேர்ட்டி நைன் ஆஃப் தேர்ட்டி ஒன் பால்ஸ் ஒரு ஃபோரு மூணு சிக்ஸ் அடித்தார் பட் யூ ஷுட் ஹவ் ஸ்டே டில் எண்டு போஸ்ட் மேட்சில் சொன்னார் ஐ ஆம் டேக்கிங் த பிளேம் நான் என்னது இருக்கணும் கடைசி வரைக்கும் வந்துட்டேன் ஒரு பேட்ஸ்மேன் ஹாவ் டு ஸ்டே நாட் அவுட் வரணும் சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் எயிட்டின்னு அது தெரியல எல்லோரும் கலெக்டிவ் எஃபர்ட்டாக பண்ணணும்னா இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபிஃப்டீன் மேட்சஸ்க்கு அப்புறம் பா விக்கெட் ரொம்ப ஸ்லோ ஆகிடும் யூ ஒன் பி ஏபிள் டு ஸ்கோர் ஸ்ரீநிவாசன் ரவர் நம்பர் த்ரீயில் வந்தார் எதுக்கு வந்தார் எனக்கு தெரியல இருபத்தஞ்சு பால்ல இருபத்தஞ்சு ரன் ரன்ன பால் ஓகே அவரை பொறுத்த வரைக்கும் ஓகே ஆனால் மணி பாரதி இருக்காங்க அவங்கக்கிட்ட அவர் தான் இவங்களோட ஹையஸ்ட் சேஸின் டிஎன்பிஎல் நாலு நாள் முன்னாடி டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ சேஸ் பண்ணாங்க நேபருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மணி பாரதி தான் செவன்டி த்ரீ அடித்தார் முப்பது வால்லே என்னமோ ட்ரமெண்டஸ் ஹிட்டிங் ஃபார்ம் ட்ரமண்டஸ் பவர் இருக்குது அவர்கிட்ட ஸோ ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் கடற்கடன் அடிச்சு தூக்கிடன்னு அனுப்பிச்சிருக்கணும் அவுட் ஆனாலும் பரவாயில்லன்னு பட் தட் இன் சேம் டைம் அவர் வந்து ஃபிஃப்த் நம்பரில் தான் வந்தார் அது எனக்கு புரியாத புதர் போஸ்ட் மேட்சில் கேட்டாங்க அது ஏதோ ஒரு பதில் சொன்னார் அப்புறம் மோஹித் அரியரன் அவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண அவர் தான் ரீசெண்டாக அவரும் ஹீ ஆல்சோ ஃபெயில்டு திடீர்னு ஸ்கோர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நடக்கும் சேஸ் பண்ணும்போது எயிட் த்ரீ ஃபார் டூ எயிட்டி சிக்ஸ் ஃபார் த்ரீ எயிட்டி நைன் ஃபார் ஃபோர் ஹண்ட்ரன் ஒன் ஃபார் ஃபைவ் அண்ட் எயிட் ஃபார் சிக்ஸ் வட கடன்னு ஒரு இருபத்தி மூணு நாளில் ஆறு அஞ்சு ஆறு விக்கெட் உழுந்துருச்சு ப்ரெஷரில் வந்துவிட்டாங்க அவ்வளோதான் விவேக் கொஞ்சம் ட்ரை பண்ணார் எல்பி டபிள்யூ பதினாறு ரன் எடுக்க முடிஞ்சது அண்டு மணி பாரதி அண்ட் மோஹித் அரியரன் வாஸ் டிசப்பாயின்மெண்ட் அவங்களால ஸ்கோர் பண்ணலன்னா இது பண்ண முடியாது அண்ட் சாய் கிஷோர் ப்ரில்லியன்ட் போலிங் அவர் இப்போ தான் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்காரு அவர் பெரிய பெரிய பிளேயருக்கெலாம் போலிங் போட்டிருக்காரு அவர் தவன்லேருந்து ஆரதிக் பாண்டியாலேருந்து சூரியகுமார் யாதவ் அவருக்கெல்லாம் நெட்ஸில் போட்டு போட்டு அவர் நல்லா டியூன் ஆகி வந்திருக்காரு இனோஸ் அவுட் டு போ சேமே சந்தீப் வாரியார் அவரு இப்போ ஸ்ரீலங்காவில் வந்தார் வந்தார்கலாம் ஃபர்ஸ்ட்டு மேட்ச் விளாட்றாங்க பிரில்லியன் நாலு விக்கெட் எடுத்தாருனா பாருங்கள் சாய் கிஷோர் ஃபோர் ஓவர்ஸ் தேர்ட்டி ரன்ஸ் ஃபோர் விக்கெட்ஸு மணி மணிமரன் சித்தார்த் இஸ் அ கிளாஸ் அப்பார்ட் கிளாஸ் பவுலர் எப்போதுமே அவர் நீட்டாக ஸ்கோர் போலிங் போட்டுக்கூடாது த்ரீ ஓவர்ஸ் நைன்டீன் ரன்ஸ் ஒரு எண்டை கண்டெயின் பண்ணியிருந்தார் சதீஷ் ராஜகோபால் சதீஷ் ஒரு மேட்ச்சில் அஞ்சு விக்கெட் எடுத்தார் அந்த அவர் தான் த்ரீ ஓவர்ஸ் டுவெண்ட்டி ஒன் ரன்ஸ் நோ விக்கெட் சந்தீப் சந்திப்பாரியோ ஒரு விக்கெட் நாலு ஓவர் இருபத்தோரு ரனில் ஸோ மொதத்தில் இதுதான் நடந்தது சேஸ் பண்ண முடில அவங்களால இது லாஸ்ட் பை டுவெண்ட்டி ஃபோர் ரன்ஸ் பட் ஸ்டில் திண்டுக்கல் ட்ராகன்ஸ் வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க ஸோ தே கேன் அஃபர்ட் டு லூஸ் திஸ் மேட்ச் இமேஜினு அஞ்சாவது ஆறாவது பொசிஷன் என்ன இருக்கிறது சேப்பாக் சூப்பர் கிளி தேர்ட் பொசிஷனில் இருக்காங்க ஒரே ஒரு டீம் மட்டும் தே ஆல்மோஸ்ட் கான் த்ரூ ரூபி திருச்சி வாரியர் அவங்க ஆல்மோஸ்ட் த்ரூ எட்டு பாயிண்ட் இருக்குது இன்னொரு மேட்ச் இருக்குது தேவ கான் த்ரூ பாக்கி ஏழு பிளேயருக்கும் பிளேயருக்கும் சான்ஸ் இருக்குது ஈவன் சேலம்ஸ் வாட்டர்ஸ் லாஸ்ட் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் சான்ஸ் இருக்குது மேத்தமெட்டிக்கலி ஜெயிச்சு அந்த ரன் ரெடி டிவரும் அங்கே தோற்று இவங்க தோற்று அதெல்லாம் இந்த வாரத்துக்குள்ளே தெரிஞ்சிடும் இந்த இந்த சண்டே தான் வர சன் அடுத்த சண்டையோட லீக் முடியுது அதுக்கப்புறம் அடுத்த டியூஸ்டேலேருந்து உங்களுக்கு பிளே ஆஃப் ஸ்டார்ட் ஆகிடும் இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி ஃபைனல் வீல் வெயிட்டன்சி மேன் ஆஃப் த மேட்ச் ஜக இந்த இந்த விக்கெட்டில் வந்து போலரு கொடுக்காமல் நாலு விக்கெட் எடுத்த பவுலர் கொடுக்காம பேட்ஸ்மேனுக்கு ஜெகதீஷனுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபார்ட்டி பால் ஃபார்ட்டி ரன்ஸ் எடுத்தார் டுவெண்ட்டி செவன் ரன்ஸில் ஃபிஃப்டி அடிக்கல இருந்தாலும் அதுக்கு மேன் ஆஃப் த குடிச்சார் நேரத்தில் முந்தைய நேரத்தில் ஒரு விக்கெட் எடுத்ததுக்கெலாம் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க ஸோ இதில் ஏன்னா ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த ஃபார்ட்டி ரன்ஸ் வாஸ் வெரி குரூஷியல் தி கேவி மேன் ஆஃப் த மேச் என்னை இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச்